நிற்கும்போது எல்லாம் தாய்க்கு கோவில் போது எங்கள் அம்மா முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும். ஸோ இருக்கும்பொழுதே எல்லாரும் அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுங்க. அம்மா போன அப்புறம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த உலகத்தில் தாயை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் சாகிற வரைக்கும் உங்களை மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கும் அது. ஐயோ எங்கள் அம்மாவுக்கு இது பண்ணியிருக்கலாமேனு. ஏன்னா நம்ம எந்த மொழியில் பேசுறோம்னு கூட தெரியாது. சின்ன வயசில் ஏதோ பேசுவோம், தத்தக்க பத்தக்கன்னு ஏதோ பேசுவோம். ஆனால் அது வந்து அழகாக ரசித்து ரசித்து நம்மளை அப்படி பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு புரிஞ்ச மொழியில் இப்போ பேசுவாங்க, யாரும் போய் பேச மாட்டாங்க அவங்ககிட்ட. வயசாயிடுச்சியில் ஊரை உட்காரலாம், வயசாயிடுச்சியில் எதுக்கு இங்கே வரணும், வயசாயிடுச்சியிலேயே அங்கே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இருக்கும்போதே அம்மாவுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதால தான் அந்த கோவில் கட்டினேன். அதுக்கப்புறம் அந்த கோவிலில் வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கண்ணே, நீங்கள் அம்மா கோவிலே கட்டியிருக்கீங்க, நான் அம்மா கிட்ட பேச மாட்டேன், நல்லா பேசுறேன், இப்போ அம்மா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கேன் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அந்த இடத்துல ஆசிரமம் தான் இருந்தது. அந்த ஆசிரம ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். ஒரு அம்மா ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன் என்னை விட்டு போயிட்ட, புத்தி இல்லைடா உனக்கு, ராஸ்கல், ஏன்னா என்னை விட்டு போயிட்டேன்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அந்த அம்மா கட்டி பிடிச்சிட்டு அப்படியே பார்க்குறேன், அழுகிறாங்க. இப்பயாவது வந்துட்டு வா வான்னு உட்கார வச்சாங்க. அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்களை என்னை பிரித்து உட்கார வச்சாங்க. அந்த அம்மாவே பார்த்துட்டு இருக்கேன். அங்கேருந்து ஒருத்தர் வர்றாரு. நான் அந்த அம்மாவே பார்த்துட்டு இருக்கேன், மற்ற வயசானவங்களாம் பேசிட்டு அந்த அம்மாவே பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு ஆள் வரும்போது அப்படியே எழுந்து ஓடுறாங்க. ஏண்டா ராஸ்கர், ஏண்டா விட்டு பண்ணா பொறுக்கி ஆடுறாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய தப்பு. பைக்கில் போகும்போது லைட் போடலன்னா தப்புன்றாங்க, ஹெல்மெட் போடலன்னா தப்புன்றாங்க. பெத்த தாயை வந்து பாலை வந்து ரத்தமாக, அவளுடைய ரத்தத்தை தான் நம்ம குடிச்சிருக்கோம். அந்த தாயை எடுத்துகிட்டு போயிட்டு ஆசிரமத்தில் விட்டு போகிறதுன்றது அவள் மனநிலைமை பாதிக்கப்பட்டு. ஸோ அனுப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஊர்லேருந்து கரெக்ட் டைமுக்கு காசு அனுப்பிடுறோமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. உங்கள் காசு யாருக்கு வேணும்? அவங்க இப்போ 2-3 பேர் பேசும்போது சொன்னாங்க, என்னுடைய பேத்தியை கூப்பிட்டு வந்து ஆட வைங்க போதும். அவங்க கேட்குறது கூட நீ வீட்டு கூப்பிட்டு போயிடா அப்படின்னு கூட சொல்ல சொல்லலை. அவங்க பேரம் பேத்தி கூட நான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த தாயுடைய அமைப்பு ஸ்டார்ட் ஆகிறது காரணம் அதுதான். இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக விழிப்புணர்வு ப்ரோக்ராமா ஒன்றும் இல்லை. நம்ம எல்லா மெட்டீரியல் லைஃப்பை நினச்சி நம்ம ஓடிட்டு இருப்போம். நம்மளுக்கு கஷ்டங்கள் இருக்கும், நம்மளுக்கும் எல்லாம் இருக்கும். அம்மா திட்ட கூட செய்வாங்க, ஒரு சில டைம் புரிஞ்சிக்க கூட மாட்டாங்க. நீங்கள் எட்டி ஒதைக்கல, நீங்கள் சுவிச் ஆஃப் பண்ண கூட எவ்வளோ பேர் எவ்வளோ அழகாக சுவிச் ஆஃப் பண்ணணும் அம்மா பொறுத்துக்கல. வயசாவாதான் அவங்க குழந்தையா மாறுவாங்க. அந்த குழந்தையா மாறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம அம்மா விட்டு இருந்தா என்ன நடக்கும்? இப்ப அம்மா குழந்தையா மாறியிருக்காங்க. அவங்களை நீங்க பெரியவங்களா நினைச்சீங்கன்னா ஒய்ஃப் கிட்ட பொறாமப்படுறதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியும். இன்னும் ஒய்ஃபை பார்த்து பொறாமப்படுறாங்க. அது பொறாம இல்லை, சின்ன வயசுல பாருங்களா, குழந்தைங்க ஒரு பொம்மை எடுத்தா நம்ம போய் எடுத்தாலே இது எந்திருந்தா எடுக்கும். அதே மைண்டு தான் இப்ப அம்மாவுக்கு வரும். ஸோ அம்மா வந்து குழந்தையா நினைச்சிட்டீங்கன்னா ஒய்ஃபுக்கும் அம்மாக்கும் நடக்கிற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு பெருசாவே தெரியாது. ஒய்ஃபுக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா அந்த ஒய்ஃபும் ஒரு நாள் அம்மாவாக மாற போகிறாங்க. ஸோ இந்த தாயின்ற அமைப்பு மூலிமா விழிப்புணர்வுகளும் தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் முழுவதும் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலிமா. இதில் தாய்மார்கள் வந்து நிறைய பேர் கோவில்லாம் பார்த்தே இருக்க மாட்டாங்க. ஒரு சில கோவில்லாம் பார்த்தே இருக்க மாட்டாங்க. ஒரு ஊரை கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து எங்கள் அம்மா முன்னணியில் எல்லா கோவிலுக்கும் எங்கள் அம்மாவே கூப்பிட்டு போய் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை தாய்மார்களை கூட்டின்னு போக முடியும், நான் எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும், எங்கள் அம்மா எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்களோ இந்த தாயின்ற அமைப்பு மூலிமா எல்லா கோயிலும் சுற்றி காட்டணும். இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு ட்ரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும் நல்ல சாப்பாடு கூட சாப்பிட்ருக்க மாட்டாங்க. தாய் அன்னதானம்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் இது மூலிமா. ஸோ எப்பெல்லாம் நானும் ஃப்ரீயாக இருக்கணும், அம்மா ஃப்ரீயாக இருக்காங்களோ இதுக்குன்னு ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணி எல்லா ஊர்லேயும் போய் ஒரு நல்ல சாப்பாடு போட்டு அவங்க கூட உட்காந்து எல்லா அமைப்பு கூட சேர்ந்து நிறைய ஆசிரமங்கள் இருக்கு, அதுவும் பண்ணலான் இருக்கும். இதெல்லாம் விட இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம் எதுக்கு பண்றோன்னா, ஒருத்தராவது இந்த ப்ரோக்ராம் பார்த்து இல்ல இந்த சாங்கை பார்த்துட்டு ஒருத்தராவது அம்மா நான் தப்பு பண்ணிட்டேம்மா நீங்க வீட்டுக்கு வந்துருமான்னு கூப்பிட்டு போயிடணும். அப்படி கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா நான் காஞ்சனா போடவும் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் அடுத்த படத்துக்கு போயிருக்கலாம். இந்த காசு செலவில்லை, இது வந்து இந்த சாங்கு தேவையில்லை, இவங்களை கூப்பிட தேவையில்லை, நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்னன்னா, யாராவது ஒருத்தராவது அனாதாசிரமத்தில் அம்மா வந்து கூப்பிட்டு வரணும்னு சொல்லி தான். காஞ்சனாபுரத்தில் திருநங்கைகளை பற்றி பேசும்போது கூட அப்படிதான் நடந்தது. நிறைய திருநங்கைகள் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்க. இதோடைய முயற்சி அதுதான். கமர்ஷியலாக ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது நம்ம நிறைய பப்ளிசிட்டி கிடைக்கும், நிறைய பேர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சினிமா சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் கமர்ஷியலாக நடக்கும்போது இந்தமாரி விஷயத்துக்கு கொஞ்சம் லேட்டாக தான் பப்ளிசிட்டி போய் சேரும். பட் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே
நீங்க உங்களுடைய கைத்தட்டலும் உங்களுடைய அமைதியும் எனக்கு நல்லா புரியுது. இதுக்கு நீங்க பண்ணுங்கன்னு நான் கேட்க மாட்டேன், கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நம்புறேன். மக்கள்கிட்ட போய் இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பத்தி நல்லா சொல்லுவேன். இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கலாம், வெளியே போனோடனே ஃபர்ஸ்ட் நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசணுன்றத உணவு ஒருத்தருக்கு வந்திருந்தாலும் நான் ஜெயிச்சிட்டேன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சாமி வேண்டிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை. தேங்க்யூ ஸோ மச்.